விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருந்த ராபர்ட் மாஸ்டர் ரட்சிதாவுடன் பழகி வந்ததை குறித்து பிக் பாஸ் வீட்டிற்குள் இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் அதிகமாக கலாய்த்து வந்தனர். ஆரம்பத்தில் இருந்து எனக்கு வெளியே வந்து ஒரு காதலி இருக்கிறார் என்று கூறி வந்தார். ஆனாலும் ராபர்ட் மாஸ்டர் ரட்சிதாவின் பின்னாடி சுற்றி கொண்டிருந்தார். அதனால் தான் என்னவோ ராபர்ட் மாஸ்டர் வெளியேறிய பிறகு கூட ரட்சிதா இங்கே 62 கேமரா இருக்கிறது, ஆனால் 63 கேமராவாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே பார்த்தபடியே கூறியிருக்கிறார். அந்த வீடியோவை ரசிகர்கள் அதிகமாக பகிர்ந்து வருகிறார்கள். அதில் தான் ஒரு முறை டிவி சீரியல் மாற்றி பார்க்கும் பொழுது அங்கே ரட்சிதாவை பார்த்தாராம். அப்பொழுது அவர் ரொம்ப அழகாக இருக்கிறாரே என்று சில நிமிடங்கள் இவரையே பார்த்த வண்ணமாக இருந்தாராம். அதற்கு பிறகு பல வருடங்கள் கழித்து மீண்டும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பார்த்ததும் இவருக்கு இவரை அறியாமல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதாம். அது கிரஷ் மட்டும்தான், காதல் ஒன்றும் இல்லை. நான் எப்பொழுதும் ரட்சிதாவிற்கு ஹெல்ப் ஆக தான் இருந்தேன் என்று கூறியிருக்கிறார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கும் பொழுது ரட்சிதாவிற்கு என்னுடைய காதல், என்னுடைய காதலி எந்த ஊரில் இருக்கிறார் என்று எல்லா தகவல்களும் தெரியும். நான் எல்லாத்தையும் மனம் விட்டு பேசியிருக்கிறேன். அப்போது மட்டும் அவர் கிரஷ் அல்ல, எப்போதுமே எனக்கு கிரஷ் ஆக தான் இருப்பார் ரட்சிதா என்று கூறியிருக்கிறார். அது போல ரட்சிதா வந்து எல்லா போட்டியாளர்கள் போல இல்லை, எனக்கு இவர் வித்தியாசமாக இருந்தாலும் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, அதை நான் கெடுத்து விடக்கூடாது என்பதையும் கவனம் வைத்திருக்கிறேன். அதனால் தான் அத்தனை பேர் வரிசையாக நின்று கொண்டு நான் வெளியே செல்லும் பொழுது எனக்கு கட்டிப்பிடித்து வழி அனுப்பி வந்தாலும் நான் ரட்சிதாவின் பக்கத்தில் செல்லவில்லை. ரட்சிதா தான் எனக்கு கை கொடுத்தார். ரட்சிதா எனக்கு கை கொடுத்த பிறகு நானும் லேசாக கொடுத்தேன். அவருடைய மதிப்பு அங்கேதான் இருக்கிறது, அதோடு முடிந்துவிட்டு. அங்கே அந்த இடத்தில் எனக்கு நேரம் போக வேண்டும். அதற்காக சில நேரங்களில் நான் அவரோடு பேசிக் கொண்டிருப்பேன். டாஸ்க் நேரத்தில் நான் டாஸ்கில் கவனம் செலுத்துவேன். நேரம் போக வேண்டும் என்பதற்காக ரட்சிதாவோடு பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இதை வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது ரொம்பவே தவறாக காட்டப்படுவது போல எனக்கு தோன்றுகிறது. நான் இன்னும் நிகழ்ச்சியை பார்க்கவில்லை, எனக்கு டைம் இல்லை, அதனால் இதை பார்க்கவில்லை. பார்த்த பிறகுதான் எப்படி காட்டியிருக்கிறார்கள் என்பது எனக்கு புரியும் என்று கூறியிருக்கிறார். அது போல ராபர்ட் வெளியே வந்து அடுத்த நாள் ரட்சிதாவின் ஃபீல் பண்ணுவதை பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி இருந்தது என்று கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற புதிய அப்டேட்ஸ்க்கு தமிழ் பத்திரிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது உங்கள் தமிழ் பத்திரிகா சேனல்.